தர்மபுரியில் நகைக்கடைக்குள் அடியாட்களுடன் சென்ற பெண் சினிமா பட பாணியில் அங்கிருந்த உரிமையாளரை மிரட்டி தாக்கியுள்ளார். பெண் ஒருவரே ரவுடியிசம் செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தர்மபுரி அருகே சொர்ணக்கா போன்ற பெண் ஒருவர் நகைக்கடைக்குள் நுழைந்து ரகளையில் ஈடுபட்ட காட்சிதான் இது. தர்மபுரியில் மீண்டும் கந்துவட்டி கொடுமை தலையெடுத்துள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் தர்மபுரி அடுத்த காரிமங்கலம் கடைவீதி பகுதியில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சரோஜினி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். நகை தொழில் காரணமாக அரூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவரிடம் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்துள்ளார். அவ்வப்போது 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை வட்டிக்கு கடனாக வாங்கியுள்ளார். இதற்காக கையொப்பமிட்ட வங்கி காசோலை மற்றும் பத்திரங்களையும் கொடுத்துள்ளார். ஜெயாவிடம் வாங்கிய கடன் அனைத்தையும் கடந்த மாதம் பிரபு திருப்பி கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடன் வாங்கிய போது தான் கொடுத்த வங்கி காசோலை மற்றும் பத்திரங்களை திருப்பி கேட்டுள்ளார். இந்நிலையில் கடைக்கு தனது 2 மகன்கள் மற்றும் அடியாட்களுடன் ஜெயா புகுந்துள்ளார். அப்போது தனக்கு 5 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கூறியதால் பிரபு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் சொர்ணாக்காவாக மாறிய ஜெயா பத்திரங்கள் மற்றும் காசோலை தன்னிடம் உள்ளது என்றும் கேட்ட பணத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் கொன்றுவிடுவேன் என்று பிரபுவை மிரட்டி செல்போனால் தாக்கியுள்ளார். அடியாட்களும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் நகைக்கடை சந்தைக்கடையாக மாறியது. தாக்குதலில் காயமடைந்த பிரபுவை நகைக்கடை ஊழியர்கள் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு பேசிய பிரபு, திமுக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளராக ஜெயா உள்ளதால் இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் பலம் காரணமாக தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் அடாவடித்தனம் செய்வதாகவும் சாட்டியுள்ளார். இந்த ஜெயான்றவங்ககிட்ட நான் பணம் வாங்கிட்டு இருந்தேன். பணம் வட்டி எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு ஆளுங்கட்சின்றதுனால என்னை வந்து இன்னைக்கு பல மிரட்டல் பண்ணி நீ பணம் கொடுக்கணும், 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. நான் எல்லாமே பணம் கொடுத்து முடிச்சாச்சு. வட்டி முதலோட இன்னும் பெரிய 10 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, கந்து வட்டியோட மோசமாக 10 நாளைக்கு ஒரு வட்டி இல்லாமல் 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரிலாம் வட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து கடையாண்ட வந்து செக்கு தரேன்னு சொல்லி கடைக்குள்ளே வந்து நீ ஒன்று நீ 5 கோடி ரூபா பணம் தரணும், எங்கிட்ட பாண்டு பேப்பருக்குது, செக்கு உன்னோட செக்கு இருக்குது, நீ கொடுக்க முடியாது 5 கோடி பணம். ஏன் மேடம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல போகும்போது செல்ஃபோன் மூலியமாகவே அவங்க என்னை அடித்து காயப்படுத்தி கைக்கு கையை முடுக்கி கையை உடச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து எஸ்பி சார் தான் கொஞ்சம் கூட இருந்து கொஞ்சம் எனக்கு மீட்டு தர மாதிரி கேட்டேன். நகைக்கடை உரிமையாளர் தாக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை. மாறாக சமரசம் பேசிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் கந்துவட்டி கொடுமையால் பல குடும்பங்கள் சீரழிந்தன. தற்போது மீண்டும் கந்துவட்டி கொடுமை தலை தூக்கி உள்ளதா என்று பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது.